ஆஸ் ஹியூமன் பீங்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது குறிச்சு ஏதாவது ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு. சில பேருக்கு ஹைட்ஸ் கண்ட பயம், சில பேருக்கு கிரௌடட் பிளேசஸ் கண்ட பயம், சில பேருக்கு க்ளோஸ் ரூம்னா பயம், சில பேருக்கு பிளட்னா பயம், சில பேருக்கு ஸ்டேஜ்னா பயம், சில பேருக்கு எக்ஸாம்னா பயம், சில பேருக்கு அப்பா கிட்ட பேசுறது கூட பயம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். எல்லா பயத்தை விட இதுதாங்க ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு ஃபியர். இது ஏன்னா இந்த ஃபியர் வந்து நம்மள முன்னேற்ற பாதையில நடக்க விடாம நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிளா வந்து நிற்கும் பார்த்துக்கோங்க. அதனால இதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். த ஏர்லியர் வி கெட் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் த பெட்டர் ஃபார் அஸ். ஏன்னா இந்த ஃபியர் இருந்துச்சுன்னா நம்மளால எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்க முடியாது. எந்த விதமான ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கோ இன்னோவேட்டிவ் திங்கிங்கோ நம்ம கிட்ட வந்து அது உருவெடுக்காது. ஏன்னா இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எப்போதும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம இதை ஆரம்பிச்சா தோத்து போயிடுவோமோ, நம்ம இதை ஆரம்பிச்சா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, இப்படி ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இட்ஸ் ஹை டைம் தட் ஆல் ஆஃப் அஸ் நோ ஹவு டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். நான் இதை குறித்து எனக்காகவே நிறைய புக்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன் இதை பற்றி. ஸோ ஏன்னா ஐ வாண்டட் டு ஹெல்ப் மை செல்ஃப் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அப்போது நான் படித்தது எல்லாம் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி ஐ கேதர்ட் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுங்க. அந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹவு டு ஓவர்கம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்பர் 1, ஃபேஸ் இட். ரொம்ப ஈஸி இது சொல்றது, ஃபேஸ் இட்ங்கிறது. ஆனால் எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ வலியை கொடுக்குன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் ஐ எம் ரீஇட்டரேட்டிங், ப்ளீஸ் ஃபேஸ் இட். நம்ம எப்போ வந்து ஃபெயிலியரை வந்து நம்ம நேரடியாக எதிர்கொள்கிறோமோ அப்போ நமக்கு வந்து அந்த ஃபியர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போகும். சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கே, இது எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு என்னையே நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெய்னர். நான் வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்காக வேண்டி எனக்கு நான் ரெடி ஆகிட்டேன். நான் வந்து கார்ப்பரேட்ஸ் கிட்ட பேசி நாமினேஷன்ஸ் கேதர் பண்ணணும். ஒரு 30 பேர் எனக்கு இந்த பேட்சில் நான் வந்து சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நம்ம வந்து கூப்பிட்டாக்க இவங்க நம்ம கால் எடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பயம். அடுத்தது கால் எடுத்தாலும் வந்து உடனே நம்ம ரிசெப்டிவாக இருப்பாங்களா, நம்ம சொல்கிறதுக்கு, நம்ம சொல்கிறது முழுசாக கேட்பாங்களா. கேட்குறதுக்கு முன்னாடியே ஐ எம் சாரி, ஐ எம் இன் எ மீட்டிங், கேன் ஐ கால் யூ லேட்டர், கேன் யூ ப்ளீஸ் கால் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களோ. அப்புறம் இன்னொரு திங்கிங் என்னென்னா, த டிசிஷன் மேக்கர் இஸ் நாட் இன் கண்ட்ரி, இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி, அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்களோன்னு பயம். சில சமயம் சொல்லுவாங்க இது மாதிரி, ஏன்னா ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம், இல்லை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. இப்படி நானாக வந்து எனக்கே நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ் கொடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த கால்ஸை பண்ணாமல் அப்படியே நான் இருந்த இடத்துல இருக்கேன். ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு பயத்தினால கால் பண்ணாமல் அப்படியே பேசாமல் இருக்கேன். ஸோ இதுதாங்க ரிஜெக்ஷன் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர்னால வந்து நான் வந்து முன்னாடி போகாமல் அப்படியே பின்தங்கிய நிலைமையில இருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ஓவர் கம் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எனக்கே வந்து ஒரு கோல் வச்சுக்கணும். என்னென்னா எவ்ரி டே ஐ எம் கோயிங் டு ஃபேஸ் அட்லீஸ்ட் 1 ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு திட மனதோட ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மேக்கிங் மை கால்ஸ். டே 1 ஐ மேக் மை கால், ஐ ஃபேஸ் அ ரிஜெக்ஷன், ஐ ஹவ் சக்சீடட், ஏன்னா என் கோல் அச்சீவ் பண்ணிட்டேன். செகண்ட் டே ஐ மேக் அ கால், அகெயின் அ ரிஜெக்ஷன், அகெயின் ஐ ஹவ் சக்சீடட் இன் மை கோல், இன் அச்சீவிங் மை கோல். தேர்ட் டே ஐ மேக் அ கால், அகெயின் அ ரிஜெக்ஷன், அகெயின் ஐ ஹவ் சக்சஸ்ஃபுல்லி அச்சீவ் மை கோல் ஃபார் தட் தேர்ட் டே. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாங்க யாரோ ஒருத்தர் காலில், மாதிரி வந்து இட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், கேன் வி டாக் மோர் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா, என்னடா இது, இன்னைக்கு என்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருச்சே அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப இது மாதிரி வந்து ஐ எம் மேக்கிங் கால் ஆஃப்டர் கால், எவ்ரி டே ஐ எம் காலிங், 100 கால்ஸ் பண்ணிட்டேன், 200 கால்ஸ், 300 கால்ஸ் பண்ணிட்டேன். இதில் நிறைய பேர் வந்து தே சீம் டு பி இன்ட்ரெஸ்டிங், தே வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட், தே வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுது, கடவுளே நான் இத்தனை நாள் வந்து இது மாதிரி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டே நம்ம வந்து கால் பண்ணாமல் இருந்தோமே, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம முன்னாடியே இந்த ரிஜெக்ஷன் தெரப்பியை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். இதுதான் உதாரணம் இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, ஃபேஸ் இட். ஐ கால் திஸ் அஸ் ரிஜெக்ஷன் தெரப்பி. இதை நான் சொல்லலை, நான் படித்த ஆர்டிகிள்ஸோட வாசிச்சதில் அந்த ஆத்தர் சொல்கிறாங்க திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஜெக்ஷன் தெரப்பி.
ஸோ ஃபேஸ் இட் நம்பர் ஒன். நம்பர் டூ, எக்ஸ்டர்னலைஸ் இட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் என்னே எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நிறைய ஆங்ஸைட்டிஸ் எனக்குள்ள, அதே ட்ரைனிங் ப்ரோக்ராம் குறித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய ஆங்ஸைட்டிஸ், ஐயோ கால் பண்ணாக்க நான் எப்படி என்னோட ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எப்படி ஆரம்பிக்க போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன், எப்படி ஃபாலோ அப் பண்ண போகிறேன், நான் எம்ஐ யூனோ குட் அட் ப்ரெசென்டிங் த ப்ராடக்ட், எம்ஐ குட் அட் ப்ரெசென்டிங் மை செல்ஃப், எம்ஐ குட் அட் செல்லிங் மை செல்ஃப், எம்ஐ குட் அட் பிராண்டிங் மை செல்ஃப், எம்ஐ குட் அட் பிராண்டிங் மை ப்ராடக்ட், இப்படி ஒரே செல்ஃப் டவுட் எனக்கு. இதை குறித்து நிறைய ஆங்ஸைட்டிஸ். ஸோ ஒவ்வொரு ஆங்ஸைட்டியும் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் அதை எழுதி எழுதி அந்த ஆங்ஸைட்டி பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கிட்டே வரேன். இப்போது என் வீட்டில் என் மேலே அக்கறை கொண்ட ஒரு நபர், மை ஹஸ்பண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் யூ டேக் திஸ் ஸ்லிப் அண்ட் ரீட் இட் அவுட் டு மீ அண்ட் டெல் மீ தட் ஐ எம் ஃபிட் ஃபார் நத்திங், ஐ எம் யூனோ நாட் குட் அட் ப்ரெசென்டிங், ஐ எம் நாட் குட் அட் யூனோ செல்ஃப் பிராண்டிங், ஐ எம் நாட் குட் அட் டூயிங் திஸ், ஐ எம் நாட் டூயிங் குட் அட் தட்னு என்னுடைய ஆங்ஸைட்டிஸே எனக்கு திரும்ப சொல்ல சொல்கிறேன். So when he keeps telling that to me, you know, I feel, என்னது, am I like that? No way. I am damn good at presenting. I know about my product because I have created this product. I know the value of this brand. I know how to position it in the marketplace. I know how to talk about it. அப்படின் சொல்லிட்டு எனக்கு ஒரு வேகம். அப்போ I start proving myself, saying that, no, these are all irrational fears, these are all irrational anxieties, and I'm not going to believe those, and I'm going to prove that I can do it. அப்படின் சொல்லி ரெண்டாவது மெத்தட் இது. மூணாவது மெத்தட், ஈஸி டு ஃபாலோ, இக்னோர். எனக்கு ஞாபகம் வருது, வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது ஃபேன் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும், ஆனால் நான் பல நேரம் சொல்லியிருக்கேன் இந்த காற்று என் மேலே படவே மாட்டேங்குது அப்படின்னு. அது மாதிரி ஏசி போட்டிருக்க ரூமில் உட்காந்துருக்கும் போது இந்த சில்னஸ் வந்து நான் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ரூம் ரொம்ப சில்லாக இருக்கும், ஆனால் என்னால் இந்த சில்னஸ் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தாங்க இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை டோட்டலாக இக்னோர் பண்ணுங்க. லெட் இட் கோ ஓவர் யுவர் ஹெட், ஜஸ்ட் ப்ரஷ் இட் அவே, ஏன்னா ஜஸ்ட் இக்னோர் இட் கம்ப்ளீட்லி, இப்போ யூ பி ஏபிள் டு ஓவர் கம் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ த்ரீ பாயிண்ட்ஸ் ஃபார் யூ டு ப்ராக்டிஸ். ஒன் இஸ் ஃபேஸ் இட் ஹெட் ஆன், ரிஜெக்ஷன் தெரப்பி, டோன்ட் ஃபர்கெட் தட். நம்பர் டூ, எக்ஸ்டர்னலைஸ் இட். நம்பர் த்ரீ, இக்னோர் இட். இந்த மூணையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சி ஹவு வெல் யூஆர் ப்ரோக்ரெஸிங் இன் யுவர் லைஃப், ஹவு வெல் யூஆர் ஏபிள் டு ஓவர்கம் திஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அண்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் வித் அஸ். தேங்க் யூ.